ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு 15. நான் உங்கள் ஏபிடி. இன்னைக்கு ஒரு செம்மையான கோப்ரா மேக்ஸ் 8 டென்த் எலைட் வித் ஓபி கலெக்ஷனோட லெவல் 71 இருக்கிற ஒரு செம்மையான அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்லை காஸ்டியூம் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்ன மாதிரி 8 எலைட் 10th எலைட் அப்புறம் பிளாக் கொண்ட மெஜிஷியன் கியூப் காஸ்டியூமு அப்புறம் டேப் ட்ராப் எலைட் பண்டில் ஆர்டிக் ப்ளூ பண்டில் இன்குபேட்டர் உல்ஃபு பிளாக் கொண்ட ஸ்கெல்டன் காஸ்டியூமு உல்ஃப் காஸ்டியூமு வேம்பையர் காஸ்டியூமு பிளாக் பண்டிட் ஜோக்கர் காஸ்டியூமு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்சக்கர் பண்டில் அப்புறம் மியூட்டன் டாம் பண்டில் மேட்மேக்ஸ் ரேஞ்ச் பண்டில் மாஸ்டர் பண்டில் ரூயின்ஸ் பண்டில் கோல் கோஸ்ட் பண்டில் அப்புறம் புலித்தோல் காஸ்டியூமு டெத் ரேம்பேஜ் பண்டில் அப்புறம் டைமண்ட் ராயல் சாமரக்கிங் அந்த பண்டில் அப்புறம் ரேஞ்சர் காஸ்டியூமு அப்புறம் க்ரீன் வேனம் காஸ்டியூமு இந்த மாதிரி காஸ்டியூம் கலெக்ஷனாக பொறுத்த வரைக்கும் அடிக்க வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதோட லெவலும் பார்த்திங்கன்னா ஹை லெவல் சொல்லலாம், 71st லெவல் ஓகேங்களா. முக்கியமாக 8th லிட்டு 10th லிட்டு அப்புறம் பிளாக் கொண்ட செம்மையான காஸ்டியூம் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காஸ்டியூம்ஸை பொறுத்த வரைக்கும் அடிக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். தரமான காஸ்டியூம்ஸாக எடுத்து வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் ஓகேங்களா. அப்புறம் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்ஸ்அப் குரூப்ஸோட லிங்க்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரீயாக இருக்கிற குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போரடி சார் டெய்லி அதில் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் ஆஃப்லைனுக்காகவே தனியாக ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 4 குரூப் இருக்கும், அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் யாராவது ஷேர் பண்ணுவோம். அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு பார்த்துக்கலாம். ஆஃப்லைன் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம லோ ரேஞ்ச்லேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நிறையா அக்கௌண்ட் ஷேர் பண்ணுவோம். டெய்லி நிறையா அக்கௌண்ட் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அக்கௌண்ட்டு உங்களுக்கு வந்து எது செட் ஆகுமோ, கலெக்ஷன் உங்களுக்கு எது பிடிக்குமோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி அக்கௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அக்கௌண்ட் முடிச்சு தந்துடுவாங்க ஓகேங்களா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சாலும் மேலே இருக்கிற நம்மள ஏதாவது நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சேல் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து எமௌண்ட் கலெக்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோப்ரா மேக்ஸ் எமௌண்ட்டு, சேர் எமௌண்ட்டு, கேப்டன் போய் எமௌண்ட்டு, அப்புறம் லாஃபிங் எமௌண்ட்டு, பைக் எமௌண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி எமௌண்ட்டு, பேட் எமௌண்ட்டு, ப்ரூஸ்லி எமௌண்ட்டு, கிரவுண்ட் பஞ்ச் எமௌண்ட்டு, ஹலோ எமௌண்ட்டு, கிளாப் எமௌண்ட்டு, இந்த மாதிரி எமௌண்ட்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அது கன்ஸ் பார்க்கலாம். அவங்க M4A1 பார்த்தீங்கன்னா M4A1 இருக்குது, அதில் ஒரு 10 ஸ்கின் வச்சிருக்காங்க. ஏகேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்ட்லேண்ட் ஏகே இருக்குது. ஏகேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்கின்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்கேரில் பார்த்தீங்கன்னா மங்க்லரன் அல்ஃபா லெவல் 6 வச்சிருக்காங்க. அப்புறம் கோல்டன் ஸ்கேர் இருக்குது. ஸ்கேர்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லெஜெண்டரி ஸ்கின் வச்சிருக்காங்க சரிங்களா. அப்புறம் AUG வந்து நெட் கிராக்கர் இருக்குது. அப்புறம் ஃபயரிங் M60 இருக்குது. EMP-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயடு லெவல் 4 வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா MP40-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோப்ரா மேக்ஸ் MP40 மேக்ஸ் லெவல் வச்சிருக்காங்க. கோப்ரா மேக்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் ப்ளூ பேக்கர் வச்சிருக்காங்க சரிங்களா. அப்புறம் M10-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் M10 இருக்குது இந்த மாதிரி. அப்புறம் டபுள் பேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு டபுள் பேர் வச்சிருக்காங்க, டிராபிள் பேர் அது வச்சிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குன்னு தான் சொல்லலாம். அப்புறம் கோப்ரா ஃபிஸ்ட் வச்சிருக்காங்க, தரமான கன் கலெக்ஷன் சொல்லலாம், செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த வரையும் சொல்ல முடியாது. முக்கியமாக உங்களுக்கு வந்து ஏகே மேக்ஸ் கோப்ரா மேக்ஸ் ஓகேங்களா. ஏகே மேக்ஸில் சாரி கோப்ரா மேக்ஸ் MP40 கோப்ரா மேக்ஸ். அப்புறம் கிரானைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கிரானைட் வச்சிருக்காங்க. குளோவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 குளோவல் வச்சிருக்காங்க சரிங்களா. இந்த அக்கௌண்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ரூபாய் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஓகேங்களா. 17K ஸ்டார்டிங் ப்ரைஸு. கண்டிப்பாக ஒருத்தன் தான் சொல்லலாம், கண்டிப்பாக வாங்கலாம், தரமாக நீங்கள் வாங்கலாம். இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலே இருக்கிற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி இந்த அக்கௌண்ட் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அவங்க ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 6 வரைக்கும் தான் ஓகேங்களா. நீங்கள் அதுக்குள்ளே கால் பண்ணுங்கள், கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.